ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜாராமன் சிவில் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாட் ப்ரோவில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு சிம்பிள் பீமை எப்படி அனலைஸ் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம். சேம் மெம்பர் தான், அதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோடய மெம்பர் நான் ஒரு தடவை அனலைஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு என்னோடய அனலைஸ் ரன் அனலைஸ், ரன் அனலைஸில் எனக்கு வந்து எஸ் நோ எரர், எரர் எனக்கு எதுவுமே இல்லை. எரர் இல்லைன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். எரர் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஒரே ஒரு வார்னிங், வார்னிங் என்னன்றதை பார்க்கலாம். என்னோடய வார்னிங்ன்றது எப்படி இருக்க போதுன்னா, என்னோடய ஆல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக என்னோடய மெம்பர் வந்து நான் சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருக்கனால என்னோடய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃபிக்ஸ்டு, அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நான் இதை ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேப், இதுக்கு பேர் டேப்னு சொல்லுவாங்க, இந்த டேப்பில் லாஸ்ட்டாக இருக்கிறது டிசைன். இந்த டிசைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலாக இருக்கிறது என்னதுன்னா, நமக்கு காங்கிரேட்டு, ஜஸ்ட்டு காங்கிரேட்டை கிளிக் பண்ணுங்கள். காங்கிரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதோட நமக்கு கரண்ட் கோட் புக்கு, இந்த கரண்ட் கோட் புக்கு நம்ம IS456, இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா IS456 கோட் புக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த IS456 கோட் புக்கில் செலக்ட் பேராமீட்டர்ஸ், இந்த செலக்ட் பேராமீட்டர்ஸில் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸில் நமக்கு எந்த பேராமீட்டர்ஸ் தெரியும் அப்படின்றது மட்டும் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் எங்களுக்கு தெரியலை, இந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம கோட் புக்கில் இருக்க மினிமம் வேல்யூஸே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, என்னோடய பீமோட கிளியர் கவர் வந்து ஒரு 25 இருக்குது அப்படின்னா, அது மினிமம் கவர் வந்து 25 இல்லை, என்னோடய கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் சிவியர் அந்த கண்டிஷனில் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம தான் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து ஜஸ்ட்டு நான் இதில் இருக்க செலக்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிள் பேராமீட்டராக கொண்டு வந்துக்கிறேன். அவைலபிள் பேராமீட்டர்லேருந்து நான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் நான் வேல்யூ கொடுக்குறேன். அப்போ நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ டிஃபைன் பேராமீட்டர்ஸ், இப்போ டிஃபைன் பேராமீட்டர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கொடுத்த செலக்ட் பண்ணதுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ என்ன இருக்க போதுன்னா, என்னோடய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து காங்கிரேட் வந்து M20 காங்கிரேட்டாக இருக்க போகுது. அப்போ என்னோடய காங்கிரேட் வந்து M20 காங்கிரேட்டாக இருக்க போகுது. ஜஸ்ட்டு M20 காங்கிரேட், ஓகே. ஆட் கொடுத்துருங்க. மறுபடியும் F5 4-on-5 எனக்கு 4-on-5 ஸ்டீல், 4-on-5 ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்த வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அசைன் பண்ணணும். எஸ் இந்த இடத்துல வந்து இந்த M20 காங்கிரேட் இந்த மெம்பருக்கான்றதை நம்ம அசைன் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் அந்த M20 வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு செலக்ட் மெம்பரை, எனக்கு இந்த மெம்பருக்கு இந்த M20 காங்கிரேட்டை நான் அசைன் பண்ணணும். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த அசைன் மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நாலு மெத்தடையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து இது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அசைன் டு செலக்டட் பீம், எஸ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து F5 ஈல்டு ஸ்ட்ரென்த்து அசைன், எஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கமாண்ட்ஸ் டிஃபைன் கொடுத்தாச்சு, செலக்ட் பேராமீட்டர் கொடுத்தாச்சு, டிஃபைன் பேராமீட்டர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கமாண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த மெம்பருக்கு வந்து எனக்கு டிசைன் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு எனக்கு பீமோட டிசைன் வேணும், ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு டேக் ஆஃப் எது கொடுக்குறோம்னா, எனக்கு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் அண்டு காங்கிரீட் வரும். ஜஸ்ட்டு க்ளோஸ். அதனால் இப்போ இந்த மெம்பரை வந்து எந்த மெம்பர் வந்து எனக்கு டிசைன் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல டிசைன் பீம், இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் பீமை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அசைன் டு செலக்டட் பீம் அசைன், எஸ். டேக் ஆஃப் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அசைன் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி அதுவாகவே அசைன் ஆயிரும். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணணும். எஸ் அனலைஸ் ரன் அனலைஸ் சேவ், எஸ் நோ எரர் நோ வார்னிங். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் ப்ராசஸிங்கில் இருக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி வேல்யூலாம் நான் அதில் சொல்லிட்டேன். நான் இப்போ டன் கொடுத்துட்றேன். ஓகே, என்னோடய பீம் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன்.
டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல காங்கிரீட் டிசைன் இருக்குது. இந்த இடத்துல காங்கிரீட் டிசைனில் எனக்கு காங்கிரீட்டோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நம்ம இப்போ ரிசல்ட்டில் பார்க்கணும். எனக்கு இந்த ரிசல்ட்டை நான் மறுபடியும் எடுக்கணும்னா ஏ ஸ்டாட் ப்ரோ அவுட்புட், இந்த ஸ்டாட் ப்ரோ அவுட்புட்டில் கீழே ரிசல்ட்டு, ரிசல்ட்டில் காங்கிரீட் டிசைன். இந்த காங்கிரீட் டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா பீமோட நம்பர் வந்து வந்திருக்கும், அண்டு M20 பீமா அண்டல்லது FE415, ஐ மீன் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு அண்டு செகண்டரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு அண்டு லென்த் ஆஃப் த மெம்பர் அண்டு சைஸ் ஆஃப் த மெம்பர் அண்டு கவர். எஸ், நான் கவர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த கவர் வந்து பேசிக்கான கவர் வந்து அதுவே எடுத்துக்கிச்சு, ஐ மீன் மினிமம் கவரை வந்து அது எடுத்துக்கிச்சு. தென் வந்து எஸ் சம்மரி ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, எவ்வளோ டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அதோட ஏரியா ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. எஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 2 bar 10mm பார் இருக்குது. அதோட என்னோட பீமை வந்து எத்தனையா 5 parts வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கு, செக்ஷன் கட் பண்ணி அந்த செக்ஷனில் எவ்வளோ பார் வரும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 bar 10mm பார் அண்டு ஒரே ஒரு லேயர் அண்டு பாட்டம் பார் 2 bar ஒரே ஒரு லேயர் அண்டு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 legged ஷியர் அண்டு 8mm பார் அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே தென் நெக்ஸ்ட்டு எஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் வந்து 0.3 cubic meters. எனக்கு அந்த இடத்துல டேக் ஆஃப்னு இந்த இடத்துல கொடுத்தப்போ தான் நமக்கு என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அண்டு பாரோட எவ்வளோ வெயிட் ஆஃப் பார். அப்போ பார்னு பார்க்குறோம், 8mm பாரில் வந்து 17 நியூட்டன் தேவை அண்டு வந்து 10mm பாரில் வந்து நமக்கு 97 நியூட்டன் தேவை, டோட்டலாக வந்து 166 நியூட்டன் நமக்கு தேவை. இதை தான் நம்ம வாங்கணும், இதை நம்ம வெயிட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.